T20 உலகக்கோப்பை தொடரில் சாம்பியனான இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாயை பரிசு தொகையாக அறிவிப்பதாக பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா கூறியுள்ளார். இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் நாடுகள் இணைந்து நடத்திய 9வது T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியானது டிராஃபியை வென்று புதிய சரித்திரம் படைத்தது. இந்திய அணியினுடைய கேப்டன் ரோஹித் சர்மா முதல் முறையாக டிராஃபி வென்று கொடுத்தார். இதன் மூலமாக இந்திய அணி 2வது முறையாக டிராஃபி வென்று அதிக முறை டிராஃபி வென்ற அணிகளுடைய பட்டியலில் 3வதாக இணைந்தது. இதற்கு முன்னதாக வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் இங்கிலாந்து அணிகள் தலா 2 முறை டிராஃபியை வென்றுள்ளன. கடந்த 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட முதல் T20 உலகக்கோப்பையிலேயே MS தோனி தலைமையிலான இந்திய அணியானது டிராஃபியை வென்று சரித்திரமும் படைத்தது. அதன் பிறகு ஒரு முறை இறுதிப் போட்டிக்கு சென்ற இந்திய அணி தோல்வி அடைந்து 2வது இடமும் பிடித்திருந்தது. இந்த நிலையில் தான் 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது முறையாக இந்திய அணி டிராஃபியை வென்று சரித்திரமும் படைத்தது. இந்திய அணியினுடைய வெற்றிக்கு விராட் கோலி, அக்ஷர் பட்டேல், ஐஸ்பிரித் மும்ரா மற்றும் ஹர்ஷதீப் சிங் மற்றும் ஹார்திக் பாண்டியா மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் முக்கியமான காரணமாகவும் இருந்துள்ளனர். கடைசி ஓவரில் டேவிட் மில்லரது கேட்சை சூரியகுமார் யாதவ் பிடிக்கவில்லை என்றால் பந்து சிக்ஸருக்கு சென்றிருக்கும். அதன் பிறகு 5 பந்துகளில் தென்னாப்பிரிக்கா 10 ரன்கள் எடுத்து எளிய வெற்றியை பெற்றிருக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடக்கப்படவில்லை. அதற்கு முக்கிய காரணமே சூரியகுமார் யாதவின் அந்த கேட்ச் தான். இதற்காக அவர் சிறந்த பீல்டருக்கான விருதும் வழங்கப்பட்டுள்ளது. 2வது முறையாக டிராஃபியை வென்ற இந்திய அணிக்கு அரசியல் தலைவர்கள், கிரிக்கெட் மற்றும் சினிமா பிரபலங்கள், ரசிகர்கள் என்று பலரும் வாழ்த்துக்களும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் T20 உலகக்கோப்பை 2024 தொடரில் டிராஃபி வென்று உலக சாம்பியனான இந்திய அணிக்கு பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்திய அணிக்கு அதிகபட்சமாக ₹125 கோடி பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியிருப்பதாவது, ICC ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2024 வென்றதற்காக இந்திய அணிக்கு ₹125 கோடி பரிசு தொகையை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், T20 உலகக்கோப்பை தொடர் முழுவதும் இந்திய அணியானது சிறப்பான திறமை, உறுதிப்பாடு மற்றும் விளையாட்டு திறனையும் வெளிப்படுத்துகிறது. இதற்காக இந்திய அணி வீரர்கள், பயிற்சியாளர்கள், துணை ஊழியர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். இந்த ஒரு பதிவு தற்பொழுது சமூக வலைதளங்களில் பேசப்பட்டும் வருகிறது. அது மட்டுமல்லாது, கடந்த 2022ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை டிராஃபி வென்ற இங்கிலாந்து அணிக்கு ICC ₹13 கோடி மட்டுமே பரிசு தொகையாக அறிவித்திருந்தது. 2வது இடம் பிடித்த பாகிஸ்தானுக்கு ₹6.5 கோடியும் அரையிறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிக்கு தலா ₹3.25 கோடியும் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.